அனைவருக்கும் வணக்கம். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல் முறையாக வெளிநாட்டு பயணமாக துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு சென்று விட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய பயணம் வெற்றிகரமாக, மகிழ்ச்சிகரமான பயணமாக அமைந்தது என்பதை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். எப்படி துபாய் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாடாக உருவாகியிருக்கோ அது மாதிரி என்னுடைய பயணமும் மிக பிரம்மாண்டமான வகையில் அமைந்தது என்பதை மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 6 மிக முக்கியமான தொழில் நிறுவனங்களோட MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. இரும்பு தளவாடங்கள் துறையில் இருக்கக்கூடிய நோபல் ஸ்டீல்ஸ் துறையோடு 1100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ஜவுளித்துறையைச் சார்ந்த ஒயிட் ஹவுஸ் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. உணவுத்துறையைச் சார்ந்த டிரான்ஸ்வெல்ட் குழுமத்தோடு 100 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. மருத்துவத்துறையைச் சார்ந்த ஆஸ்டர் TM ஹெல்த் கேர் நிறுவனத்தோடு 500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. சரக்கு போக்குவரத்து நிறுவனத்தைச் சார்ந்த ஷெராப் நிறுவனத்துடன் 500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. உணவு பதப்படுத்தக்கூடிய தொழில் மற்றும் கட்டுமானத்துறையைச் சார்ந்த லூலு நிறுவனத்தோடு 3500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த 6 நிறுவனங்களோட 6100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. ஆக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதன் மூலமாக 14700 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகப் போகிறது. ஆகவே இந்த பயணம் ஒரு மகத்தான பயணமாக, வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். துபாய் மற்றும் அபுதாபிக்கு சென்று அந்த நாட்டினுடைய முக்கியமான துறைகளின் அமைச்சர்களையும், அரசு சார்ந்த அலுவலர்களையும், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களின் தலைவர்களையும் நான் சந்தித்து உரையாற்றியிருக்கிறேன். துபாய், அபுதாபி உள்ளிட்ட அமீரகத்தின் பெரும் நிதி மேலாண்மை நிறுவனங்கள், தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்கள், சிறு துறைமுகங்கள் மேம்பாடு, உணவு பதப்படுத்துதல், தொழிற்பூங்காக்கள் உருவாக்கக்கூடிய திட்டங்களில் முதலீடு செய்திட அவைகளெல்லாம் முன்வந்திருக்கின்றன. தமிழகத்தில் தொழில் முதலீடுக்கு ஏற்ற சூழ்நிலை இருப்பதை நான் தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய தொழில் தொடங்க உதவக்கூடிய சாதகமான சூழ்நிலை அமைந்திருப்பதை எல்லோரும் அங்கே என்னை பாராட்டினாங்க. தமிழகத்தையும் ஒட்டுமொத்தமாக பாராட்டியிருக்கிறாங்க. இப்பொழுது 6 மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன. நான் சந்தித்த அனைவரையும் தமிழ்நாட்டிற்கு வருகை தர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். அவர்களது வருகை தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக நிச்சயம் அமையப்போகிறது. ஜவுளித்துறை, மருத்துவ சேவைத்துறை, உணவு பதப்படுத்துதல், இரும்பு தளவாடங்கள் செய்தல் ஆகிய துறைகள் நிச்சயமாக வளர்ச்சி பெறும். அந்த வகையில் துபாய் பயணம் தமிழக வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான அடித்தளம் அமைத்த, அதேபோல் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அவர்களும், அவருக்கு துணை நிற்கக்கூடிய தொழில்துறை அதிகாரிகளும் மிகவும் சிறப்பான வகையில் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அங்கே எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நான் அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் தமிழ்நாட்டில் தொழில்துறையின் கீழ் இயங்கக்கூடிய தொழில் வழிகாட்டு நிறுவனம் கைடன்ஸ் பியூரோ, அதன் மூலமாக 2 நாடுகளிடமிருந்து மேலும் முதலீடுகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும். கடந்த அதிமுக ஆட்சியில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அனைத்தும் காகித கப்பல்களாகத்தான் இருந்துச்சு. ஒப்பந்தம் போட்டதோடு சரி, ஆனால் நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம்,
அதனை விட முக்கியமாக அந்த நிறுவனங்கள் இங்கு வந்து தொழில் தொடங்க நடவடிக்கை எடுப்பதும் துரிதப்படுத்துவதுடன் முதலமைச்சரிடம் அலுவலகத்தில் டேஷ்போர்டு எழுதி வச்சு மாதந்தோறும் அதை நாங்கள் ஆய்வு நடத்தி குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னதாகவே அந்த தொழிலை தொடங்கி ஒரு நல்ல சூழலை உருவாக்கப் போகிறோம், வேலைவாய்ப்பை உருவாக்கப் போகிறோம். இதனை உடன் வந்த அதிகாரிகள் அனைவருக்கும் நான் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறேன். தொழில்துறைக்கு நன்றி சொன்னது போலவே துபாய் அபுதாபி வாழ் தமிழர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் தந்த வரவேற்பு மிகவும் எழுச்சியோட உணர்ச்சியோடு இருந்துச்சு. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, நான் அங்கே போனப்போ தமிழ்நாட்டில் இருந்த உணர்வு தான் நான் பெற்றேன். அந்த அளவுக்கு அவர்கள் உற்சாகத்தை வரவேற்பை எனக்கு வழங்கியிருக்கிறாங்க. எனக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு, இது தமிழ்நாடா அல்லது துபாயா என்று கூட சந்தேகம் எனக்கு வந்துச்சு. ஆக அந்த வகையில் என்னுடைய பயணம் வெற்றிகரமாக அமைந்தது என்பதை மீண்டும் மீண்டும் உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சரிப்பா, துபாயில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து எதிர்பார்ப்பு இருக்குது இங்கே தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க சார் இங்கே வந்து தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு? சார், தெளிவாக சொன்னேன், ஒப்பந்தம் வந்து டைரெக்டாக போட்டிருக்கிறோம். இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடங்குனீங்கன்னா எல்லா விதமான உங்களுக்கு சலுகைகளும் முறையான வகையில் தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உருவாக்கி தருகிறோம் என்ற நம்பிக்கை கொடுத்துருக்குறோம். அவர்களும் அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க. சார், இப்போ நம்ம இந்த நடைமுறைகள்லாம் எப்போ நம்ம தமிழ்நாட்டிற்கு எப்போ வருங்க சார்? இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுடைய தொழில் வடிவம் எப்போ எத்தனை மாதங்களில் வரும்? அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். அதான் சொன்னேன், நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்க தேதிக்கு முன்னாடியே அந்த தொழிலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து வேலைவாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி தருவோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சார், உங்களோட பயணம் குறித்து எதிர்கட்சிகள்லாம் பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க எதிர்கட்சி இப்படி தான் சொல்லுவாங்க, நான் அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. தொடர்ச்சியாக இப்போ ஐக்கிய அரபு நாடுகளுக்கு சென்றது போல வேறு நாடுகளுக்கு சென்று தொழில் முதலீடு இருப்பதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க சார்? தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலையில், வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நிச்சயமாக அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது அதை நான் நிச்சயமாக பயன்படுத்துவேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே நம்ம இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரு 21 கோடி வரைக்கும் ஈர்த்துள்ளதாக தகவல் வெளியானது. இப்போ அதோடைய நிலவரங்கள் எப்படி இருக்கு? அடுத்து இந்த ஆண்டு நடத்துவதற்கான வாய்ப்புகள் எப்படி? 6100 கோடி ரூபா தொழில் தொடங்குவதற்கு MOU சைன் போட்டிருக்கேன்னு சொன்னேன். ரைட், நன்றி.